காலை தோறும் புதியவை ஜபத்திற்கு பதில் தருகிற தேவன். டிசம்பர் 29. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, கைகளை சுத்திகரியுங்கள். யாக்கோபு 4:8. தேவன் எல்லா ஜபங்களையும் கேட்கிறாரா? தீர்க்கதரிசியான ஏசையாவின் நாட்களில் இருந்த கலகக்கார இஸ்ரவேலரிடம் அவர் சொன்னது, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஏசையா 1:15. ஆகையால் நம்முடைய ஜபங்களை அவர் கேட்காததற்கு நாம் செய்யும் சில செயல்களே காரணமாகலாம். எனவே நம்முடைய ஜபங்களுக்கு அவர் செவி கொடுக்க வேண்டுமானால் சில அடிப்படையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். 1. நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். மார்க் 11:24. 2. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. 3. விசுவாசம் செயல்களால் நிரூபிக்கப்பட வேண்டும். கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது. யாக்கோபு 2:26. 4. மனத்தாழ்மையுடனும் உள்ளபூர்வமாகவும் ஜெபிக்க வேண்டுமென தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். சங்கீதம் 138:6. 5. நம்முடைய ஜபங்களுக்கு இசைவாக செயல்பட வேண்டும். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. 2 தெசலோனிக்கேயர் 3:10. 6. சொந்த விஷயங்களுக்காக ஜெபிப்பதற்கு பதிலாக மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். கொலோசியர் 4:12. 7. மனமார்ந்த நன்றியையும் துதியையும் செலுத்த மறந்துவிடாதீர்கள். தவறாமல் ஜெபிப்பது தேவனிடத்தில் நெருங்கி வர உதவுகிறது. 8. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகையால் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். யாக்கோபு 4:8. ஆமேன்.